360 சாஃப்ட்வேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைச்சிடும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் ஹேக்கிங், வாட்ஸ்அப் ஹேக்கிங், சோஷியல் நெட்ஒர்க் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹேக்கிங் ஹேக்கிங்னு போட்டு சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஹேக்கிங்கெல்லாம் நான் ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸை தரப்போகிறேன். ஸோ அதை எப்படி ஹேக் பண்ணுறது, எந்தெந்த வழியில் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸை தரப்போகிறேன். ஸோ அந்த டிப்ஸில் நீங்கள் ஹேக் பண்ணிக்கலாம். தயவு செய்து நான் சொல்கிறேன், இப்போ நான் காமிக்கிற வெப்சைட்ஸ்லாம் போய் நீங்கள் ஹேக் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலனா ஒரு டூப்ளிகேட் பாஸ்வேர்ட்ஸ் தான் வரும், ஒரிஜினல் பாஸ்வேர்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ அது அவங்க எப்படி ஹேக் பண்ணுறாங்க, எதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதுக்கு ஹேக் பண்ணுறீங்க. ஸோ ஹேக்கிங்கிறது எத்திக்கல் முறையில் தான் போகணும். ஸோ எத்திக்கல் முறை அப்படின்னா ஒரு நேர் வழியில் லீகலாக தான் போகணும், இல்லீகலாக போகக்கூடாது. ஸோ இல்லீகலாக போனீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஆளுங்களோட சோசியல் நெட்வொர்க் ஹேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய நடிகரோடையோ இல்லை பெரிய ஆளோடையோ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ ஸோ எதுவாக இருந்தாலும் ஹேக் பண்ணுற போனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஏதோ ஒரு சமயத்தில் எங்கேயாச்சும் மாட்டுவீங்க. ஸோ அது டூப்ளிகேட்டாக இருந்தாலும் சரி, அது ஹேக் ஆகலைனாலும் சரி, கண்டிப்பாக அதை மாட்டுவீங்க. ஸோ எதுக்காக மாட்டுறீங்க அப்படின்னா ஹேக் பண்ண போனீங்க இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக உங்களை மாட்ட வைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி ஹேக் பண்ணலாம், எந்தெந்த முறையில் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நான் டிப்ஸு தரப்போங்க. ஸோ அந்த டிப்ஸில் நீங்கள் ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹேக்கிங்கிறது உங்களால் அவங்க பாஸ்வேர்டே தெரியாமல் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அவங்க பாஸ்வேர்டை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற முறையை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா ஒரு பின் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நான் பாஸ்வேர்டு ஹரி 1234 அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ ஹரிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 1234 நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வச்சு நீங்கள் ஒருத்தரோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஹேக் பண்ணலாம், எந்த மாதிரி ஹேக் பண்ணலாம், அதுக்கான ஒரு சில ஹேக்கர்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது கால் இன்டெக்ஸ்லாம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கால் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது ஹேக்கர்ஸுக்கான ஒரு டூல், ஹேக்கர்ஸுக்காக கண்டுபிடிச்ச ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட விண்டோ சிஸ்டம்லேயும் பண்ணலாம். அது எப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ வரும். ஸோ இதுக்கு நீங்கள் பை பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து பை பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஹேக் ஆகும். பட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபேஸ்புக் ஹேக்கர் ஃபேஸ்புக் ஹேக்கர் டூல் ஆன்லைன்னு போடுவீங்க. ஸோ நீங்கள் ஹேக் பண்ணுனாலே ஃபேஸ்புக் ஹேக் ஆன்லைன் போடுவீங்க. ஸோ ஃபேஸ்புக் ஹேக் ஆன்லைன் நான் போட்டேன். ஸோ இங்கே நிறைய வெப்சைட்ஸ் வருது, இதில் போய் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ இதில் போய் உங்களோட டிக்கெட் நம்பர் போட்டு சொல்லி ஹேக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு இதை கொடுக்குறேன். ஸோ என்ன கொடுக்குறேன்னா www. ஸோ நான் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போய் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக் சாரி கூகுள் ஸோ கூகுள் போயிட்டு ஸோ இப்போ ஸோ ஒரு அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேஸ்புக் ஆக்டர் விஜய்ங்கிற ஒரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நான் ஹேக் பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு லிங்க் ஆப் பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹேக் அண்ட் கிளிக் பண்ண வாட்டி அது ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வேணால் புரிஞ்சுக்கோங்க. நான் எதை போனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இது ஒரு ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டர் விஜய்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆக்சுவலி. பட் இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் பேஜ் தான் இது. பட் இங்கே பாருங்கள், ஹேக் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு, கண்டிப்பாக இது ஒரு ஃபேக்கான இதாக தான் இருக்கும். ஸோ இதில் காமிப்பாங்க பாருங்கள், அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ சம்திங் ABCD அந்த மாதிரி தான் வரும். பட் அது கண்டிப்பாக டூப்ளிகேட் தான், 100% ஸ்வர் நான் டூப்ளிகேட் தான் சொல்லுவேன். ஒன்று அப்படி இருக்கும், இல்லை எனக்கு டவுன்லோட் கிளிக் பண்ண வாட்டி ஒரு சர்வேல் வரும். ஸோ அந்த சர்வே நீங்கள் முடிச்சாதான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ இந்த அன்லாக் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சர்வேக்கு ஓப்பன் பண்ணால் தான் நான் காமிப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு இது இருக்குது, ஹவு டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ இது நான் ஜஸ்ட் இங்கே நான் போடுறேன். ஸோ போட்டு ஹேக் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹேக் அப்படின்னு கிளிக் பண்ணாலுமே இதில் உங்களுக்கு ஒரிஜினல் பாஸ்வேர்ட்ஸ் காட்டாது. ஸோ இதை எப்படி ஹேக் பண்ணலான்னு எனக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போது ஃபேஸ்புக் தான் கண்டிப்பாக எல்லோரும் போவீங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு ஏமாற்றணும். ஸோ யாருக்கு யாரை ஹேக் பண்ண போகிறீங்களோ அவங்கள நீங்கள் ஏமாற்றணும். ஸோ நான் இப்போ facebook.com போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போது ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இன்னொரு வெப்சைட் நீங்கள் இதே மாதிரி டெவலப் பண்ணி, நல்லா கேட்டுக்கோங்க, இதே மாதிரி இதே காப்பி பண்ணி இன்னொரு வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, லாகின் பேஜ் போட்டு டெவலப் பண்ணுறீங்க. ஸோ டெவலப் பண்ணிவிட்டு அவங்க இங்கே பாஸ்வேர்ட், ஸோ இப்போது இது facebook.com கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, நான் கிரியேட் பண்ண வெப்சைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜை நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த பேஜ் பாருங்கள், ஃபேஸ்புக் மாதிரியே தான் இருக்கும். நான் ஃபேஸ்புக் வெப்சைட் மாதிரியே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணது இது. ஸோ எனக்கு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு லாகின் ஆகாது, கண்டிப்பாக எனக்கு லாகின் ஆகாமல் இங்கே தான் வந்து அகைன் facebook.com தான் வரும். ஸோ இப்போ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் டைப் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எனக்கு நான் ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த மெசேஜ் வந்ததை நான் காட்டணுன்னா நான் காட்டுறேன். ஸோ அங்கே நான் டைப் பண்ணது இங்கே எனக்கு வந்திருக்கும் பாருங்கள். ஸோ ட்ரிபுஜா வெப்சைட் வெப்போஸ்ட்டில் தான் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, 360 இந்த வெப்சைட் நான் போட்டாலே 360 சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் .000 வெப்போஸ்ட்டுன்னு தான் வருது. ஸோ நான் 000 வெப்போஸ்ட் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இது ரன்னிங்கில் தான் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்காக, ஸோ ஃபைல் மேனேஜர் எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த இடத்துல தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ நான் ஹோஸ்ட் பண்ண இடத்துல தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே டைப் பண்ணதை உங்களுக்கு மெயில் வர வைக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட், இப்போ நான் பண்ணியிருக்க ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு என்ன நான் ஹேக் பண்ணுறக்கூட மெத்தட் என்னன்னா ஃபிஷிங் மெத்தட், ஃபிஷிங் ஃபேஸ்புக் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ்புக் பேஜே தூக்கி காப்பி பண்ணி நான் ஒரு பேஜில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜை நான் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆக்ஷனை மட்டும் மாற்றியிருக்கேன். ஸோ இதை நான் அவங்க போட்டாங்க அப்படின்னா எனக்கு மெயில் வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபைல் மேனேஜரில் போய் ஸ்டோர் ஆகணுங்கிற இதை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்த இன்னைக்கு வந்து டேட் 6/11/2018. ஸோ இங்கே டேட் பாருங்கள், 2018 6/11. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கீழே வரேன். ஸோ கீழே வந்த வாட்டி இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அகைன் அந்த பேஜை நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் அந்த சரியாக வரலை. ஸோ இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன் அகைன். இப்போ ஏதாச்சும் போடுறேன். ஸோ போட்டு லாகின் பண்ண வாட்டி எனக்கு திரும்ப ஃபேஸ்புக்கோட ஒரிஜினல் லாகின் பேஜுக்கு போயிடுச்சு. பட் நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணதும் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இமெயில். ஸோ இது வரைக்கும் இமெயில். ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே போட்ட இமெயில் இங்கே வந்துருச்சு, பாஸ்வேர்ட் இங்கே இருக்குது. ஸோ அகெயின் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இன்னொரு தடவை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லாகின் பண்ணிட்டேன் அகைன், எனக்கு ஃபேஸ்புக்கோட ஒரிஜினல் பேஜுக்கே போயிடும். ஸோ போய் இங்கே ஒரிஜினல் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் போகிறேன்.
ஸோ இங்கே பாருங்கள் யூசர் நேம். ஸோ எனக்கு மாறி மாறி வந்துடும். இங்கே பாருங்கள் இமெயில் ஐடி, இமெயில் ஐடி இங்கே இருக்குது. தென் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட், தென் இங்கே ஒரு இமெயில் ஐடி, இங்கே ஒரு பாஸ்வேர்ட். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் ஹேக்கிங். ஸோ ஃபிஷிங் மூலமா இப்படி ஒரு மெத்தடில் இங்கே ஹேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் போகிற வெப்சைட்ஸ் எல்லாமே ஃபேக்கான வெப்சைட்ஸ் தான். நீங்கள் போய் ஹேக்கர் டாட் ஆன்லைன், ஸோ எந்த ஆப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் எல்லாமே ஃபேக்கான அப்ளிகேஷன் தான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்படி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏமாற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்கள போய் ஒரு விஜய், அவங்களுக்கு விஜய் பிடிக்குன்னா விஜய்க்கு ஓட் பண்ண சொல்லி சொல்கிறதோ, ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். தென் வாட்ஸ்அப்பை எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஹேக்கிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க என் டு என் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என் டு என் என்கிரிப்ஷன் தான் ஸோ என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னா அவங்க மெசேஜ் பண்ணுறத நான் அவர் மெசேஜ் பண்ணுறேன்னா உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நடுவில் மேன் இன் தி மிடில் வந்தாலுமே யாருக்குமே அது தெரியாது. ஸோ எல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் போகும். ஸோ இதுதான் என் டு என் என்கிரிப்ஷன் ஷார்ட் ஃபார்மில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் போகாது, ஏன் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கலாம். ஹேக் பண்ணலாம், பட் அவங்களோட மொபைலை நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்கி ஸ்பை ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் எப்படின்னு சஜஷன்ஸில் பாருங்கள். சஜஷன்ஸில் கீழே வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஜஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி நான் ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராம் ஹேக்கிங். ஸோ இன்ஸ்டாகிராம் ஹேக்கிங்கிறது நீங்கள் ஃபேஸ்புக் ஹேக் பண்ணினா அவங்களோட அக்கௌண்ட் வச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் போய் ஹேக் பண்ண இது வரைக்கும் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ இனிமேட் தான் இனிமேட் தான் ஹேக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரில ஹேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி ஹேக் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபேஸ்புக் ஹேக் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஸ்பை ஆப் யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.